ஹாய் வியூவர்ஸ், நான் தான் பிஜி. இது கரெக்ட் சொல்யூஷன் தமிழ். இந்த வீடியோ மூலயமா புதுசாக ஒரு ஸ்மார்ட் கார்டை ஆன்லைனில் அப்ளை செஞ்சு நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு அதிகமாக எதுவும் வந்துட்டு ப்ரொசீஜர் வந்து கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அதே மாதிரி எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கும்போது. இதுவே நீங்கள் வேறு சைடில் போயிட்டு நகராட்சியிலையோ இல்லை வேறு எங்கேயாவது ப்ரௌசிங் சென்டர் ஆர் பொது சேவை மையம் அந்த மாதிரி போய் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜ் இருக்கும். 200, 250, 300 இந்த மாதிரியான சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு ஆன்லைனில் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் ஒரு ஸ்மார்ட் கார்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இதில் அதிகமாக டாக்குமெண்ட் எதுவும் நம்ம சப்மிட் பண்ண தேவையில்லை. 1 or 2 டாக்குமெண்ட் மட்டும் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுவும் நம்ம ஸ்கேன்லேயே நம்ம சப்மிட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நம்ம எங்கேயும் வெளியில் அலைய தேவையில்லை. ஸோ ஒரே ஸ்டெப் தான், ஈஸியாக நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக வாங்கிக்க முடியும், சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் லேப்டாப்பில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் சர்ச் பாக்ஸில் TNPDS அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு வெப்சைட்டே வரும் பாருங்கள், TNPDS. அதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி தான் நீங்கள் அதோடய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போக முடியும். கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வந்துட்டு ஸ்மார்ட் கார்டோட அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம எல்லா விஷயமும் ஸ்மார்ட் கார்டில் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு பேரை சேர்க்கிறது, ஒரு பேரை நீக்கிறது, குடும்பத் தலைவரோட ஃபோட்டோ மாற்றுறது, இல்லை குடும்பத் தலைவரையோட நேம் மாற்றுறது, இல்லை பர்சனை மாற்றுறது, இந்த மாதிரியான எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். இதில் ரைட் சைடில் பாருங்கள், மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு போட்டிருக்கு. அதில் தான் நம்ம வந்துட்டு புதுசாக வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் விண்ணப்பத்துக்கான புதிய பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம், பழைய குடும்ப அட்டை பதிவு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து இப்போ புதுசாக வந்து பண்ண போகிறோம், அதனால் புதுசு அப்படி டிக் பண்ணியிருக்கோம், அப்படி விட்டுருங்க. அதுக்கு கீழே பாருங்கள் நேம்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அதில் நேமில் மிஸ்டர் இல்லை மிஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கும், மிஸ் இருக்கும், நீங்கள் எது வேணுமோ அந்த ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே அப்புறம் நேம் டைப் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸில் நேம் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் மட்டும்னு கொடுத்துருக்கோம். அங்கே வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும். அங்கே வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்து சேஞ்ச் ஆகும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ராங்காக சேஞ்ச் ஆகும். அதில் டைப் பண்ணிங்கன்னா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் தான் டைப் ஆகும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் கீபேட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் அதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன் நான். ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க அதே ப்ரௌசரில். அது சர்ச் பாக்ஸில் அப்படியே நீங்கள் கூகுள் உள்ளீடு அப்படின்னு சொல்லி அப்படியே டைப் பண்ணுங்கள். டங்கிலீஷ்லேயே உள்ளீடுன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கூகுள் உள்ளீடுன்னு இருக்கும் போது வெப் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். டங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணுறது அப்படியே வந்துட்டு உங்களுக்கு தமிழில் அப்படியே வந்துடும் அக்யூரேட்டாக. ஸோ இப்போ பாருங்கள், நான் ராதாகிருஷ்ணன் நேம் டைப் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷில், அது அப்படியே வந்துட்டு ராதாகிருஷ்ணன் தமிழில் வந்துருச்சு. அதை அப்படியே நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ முன்னாடி டைப்புக்கு வந்துடுங்க. அதில் அந்த இங்கிலீஷில் இருக்க நேம் இருக்கும் பாருங்கள், அந்த அப்படியே அழிச்சிட்டு நீங்கள் அதில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்னு இருக்கும் ஆப்ஷன், அதை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தமிழில் வந்து ராதாகிருஷ்ணன் அப்படின்னு வந்துடுவீங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதர்ஸ் நேம் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். ஃபாதர் நேம் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷில் தான் டைப் பண்ணும், அது ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணிடலாம். நான் டைப் பண்ணுறேன். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து தமிழில் டைப் பண்ணணும், தந்தையோட பேர், அவர் கணவர் பேரை. அதே மாதிரி டேபுக்கு போங்க, அதே மாதிரி நீங்கள் தமிழில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி காப்பி பண்ணி அப்படி கொண்டு வந்து இந்த டேப்பில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க அந்த இடத்துல. இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது அட்ரஸ்ஸு. அடுத்தது உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3னு பிரித்து கொடுக்கணும். ஸோ முதல்ல வந்துட்டு நான் அட்ரஸ் கொடுக்குறேன், என்னோடய டோர் நம்பர், அப்புறம் ஸ்ட்ரீட்டு ஆர் பில்டிங் நேம் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா முதல்ல கொடுத்துருங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ராங்காக வரும். பாருங்கள், வந்திருக்குங்களா டைப் பண்ணும்போது.
இதுக்காக தான் நான் போயிட்டு அந்த டேப்பில் போய் டைப் பண்ணி கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி வாங்க டேபுக்கு உங்களோட அட்ரஸை இங்கே வந்துட்டு அப்படியே தமிழில் டங்கிலீஷில் டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தமிழில் அப்படியே வந்துடும். இப்போ நான் இங்கே டைப் பண்ணிட்டேன், இதை காப்பி பண்ணுறேன், அந்த டேப்பில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அட்ரஸ் 1 முடிச்சாச்சு. இதே மாதிரி அட்ரஸ் 2 அட்ரஸ் 3 முடிச்சுடுங்க. முடித்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மாவட்டம் இருக்கும், அதில் வந்து நீங்கள் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போது நான் மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கிறேன், மாவட்டத்தை சூஸ் பண்ணுறேன், சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வட்டம் கேட்குது. ஸோ மண்டலம் வட்டம் உங்களுக்கு எது வருதோ அந்த அட்ரஸுக்கு வர மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு இதில் ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும், அதை நீங்கள் வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிராமம் இருக்கும், அதே மாதிரி அந்த அட்ரஸ் ப்ரூஃப்லேயே பார்த்து அந்த கிராமத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் அஞ்சல் குறியீடுன்னு இருக்கும், அந்த அஞ்சல் குறியீட்டில் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் அந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் கைபேசி எண் இருக்கும், மொபைல் நம்பர் கேட்குறாங்க, மொபைல் நம்பர் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது தொலைபேசி எண், எஸ்டிடி அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விட்டுறலாம். அடுத்தது மின்னஞ்சல் முகவரி வேணுமான்னு கேட்குது, அது நமக்கு தேவையில்லை, கீழே வந்துடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள், முதலில் குடும்ப தலைவர் விவரங்களை சேர்க்கவும். ஸோ முதல்ல வந்து குடும்ப தலைவர் யாரோ அவரோட விவரத்தை முதல்ல நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ கீழே இருக்கக்கூடிய பட்டன் உறுப்பினரை சேர்க்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும், அந்த டீட்டெயில்ஸில் ஸோ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் நம்ம அப்படியே பதிவு பண்ணணும். ஆல்ரெடி அங்கே வந்து மேலே கொடுத்த இன்ஃபர்மேஷன் கீழே வந்துடும். ஸோ நம்ம டைரெக்டாக இங்கே பிறந்த தேதி போயிடலாம். பிறந்த தேதியில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், முதல்ல இயர் சூஸ் பண்ணுங்கள். இயர் வந்துட்டு அவரோட பிறந்த தேதியில் என்ன இயர் வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கோ அந்த இயர் சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அதோடய மாதம் சூஸ் பண்ணுங்கள், அது என்ன டேட்டோ அந்த டேட் வந்து சூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி வந்துட்டு அதில் என்ட்ரா இருக்கும். அதுக்கப்புறம் பாலினம் வந்துட்டு ஜெண்டர் வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். தேசிய இனம் வந்துட்டு இந்தியனா மற்றதான்னு கேட்கும், இந்தியன் சூஸ் பண்ணிக்கோங்க. உறவு முறை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர், நம்ம மேலேயே குடும்பத் தலைவர் தான் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் அதிலேயே வந்து டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. அடுத்து தொழில் கேட்குறாங்க, கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா ப்ரொஃபஷனல் கே பப்ளிக்கான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன தொழிலோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது அதோட மாத வருமானம் கேட்குறாங்க, மாத வருமானம் எவ்வளவோ அந்த மாத வருமானத்தை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே வாக்காளர் அடையாள அட்டை எண், ஆதார் எண் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்துட்டு கொடுக்கறதுனாலும் இங்கே நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் விட்டுறலாம். இது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அப்படி நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கறது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு ஹெட்லைனையும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார் போட்டிருக்கோம், ரெட் கலர் ஸ்டாரு, அதுதான் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். மற்றபடி வந்து அந்த ஸ்டார் போடல அப்படின்னா அது ஆப்ஷனல் தான், சரிங்களா. நீங்கள் வந்து ஆப்ஷனலில் வந்துட்டு அதை அப்படியே விட்டுடலாம். வாக்காளர் அடையாள அட்டை எண் அப்படிங்கிறத நீங்கள் விட்டுடலாம். வாக்காளர் அட்டை எண் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் வந்துட்டு உள்ளிடுறேன் அந்த நம்பரை. அடுத்தது ரைட் சைடில் ஆதார் எண், ஆதார் எண்ணை வந்துட்டு உள்ளிட்டுருங்க, விட்டுருங்க. ஸோ 4 டிஜிட்டாக வந்துட்டு உள்ளிடுங்க. மொதல் பாக்ஸில் 4, அடுத்த பாக்ஸில் 4, அதுக்கப்புறம் அடுத்த பாக்ஸில் மீதி இருக்க 4 உள்ளிட்டுருங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பாருங்கள், தயவுசெய்து 5 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆதார் எண்ணை கண்டிப்பாக உள்ளிடுவோம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து 5 வயசுக்கு மேலே இருந்தால் உள்ளிட்டுறணும், குடும்பத் தலைவர் வந்து மேலே இருப்பார், அதனால் உள்ளிட்டுருக்கேன். அடுத்து மற்ற ஆவணங்களில் நீங்கள் ஆதார் அட்டை சூஸ் பண்ணுங்கள், அதை நீங்கள் மொபைல்லையோ இல்லை ப்ரௌசிங் சென்டர்லையோ கொடுத்து ஸ்கேன் மூலமா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதோடய சைஸ் 1 MB இருக்கணும், JPG ஃபார்மெட்டில் இருக்கணும், சரிங்களா. அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அது எங்கே இருக்கோ அந்த டைரக்டரியில் போய் சூஸ் பண்ணிவிடுங்க. அந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே பதிவேற்றுன்னு இருக்குது பாருங்கள், அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு மேலே வரும். ஸோ அப்படியே கீழே வாங்க, கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களோட அந்த டீட்டெயில்ஸ் சரிங்களா, அந்த உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம் பட்டனு, எல்லாம் ரத்து செய்யணும்னு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் உறுப்பினர் விவரம் சேமி அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட விவரம் வந்துட்டு சேமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மேலே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அந்த குடும்ப உறுப்பினர் விவரத்தில் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப தலைவரோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ திருத்தணும்னா நீங்கள் திருத்திக்கலாம், இல்லை உறுப்பினர் இன்னும் எகைன் சேர்த்தணும் அப்படின்னா இன்னொருத்தர் சேர்க்கறதுக்கு அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. ஸோ அதே குடும்ப உறுப்பினர் விவரங்களில் வந்துட்டு அடுத்தது அவங்களோட மனைவியோ அவங்களோட மகனோ இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் உள்ளிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ மனைவியை நான் உள்ளிடுறேன், மிஸ்டர்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அவங்களோட நேம் நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பெயர் வந்து தமிழில்னு இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் எப்பயும் போல் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி அதில் அந்த கூகுள் உள்ளீட்டில் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க, நேம் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நேம் வந்து தமிழில் வந்துடும். அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், அதை கொடுத்த வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு அந்த டேப்புக்கு மறுபடியும் போங்க, போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெயர் வந்து தமிழில் வந்துடும். பிறந்த தேதி நீங்கள் சீசல் மாதிரி எப்போ போல் சூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இயர் சூஸ் பண்ணணும், இயர் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மந்த் சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது டேட் சூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பிறந்த தேதி அதை வந்துட்டு அங்கே அப்பியர் ஆகிடும். அடுத்தது வந்துட்டு பாலினம் வந்துட்டு பெண்ணு, அதை சூஸ் பண்ணிவிடுங்க. தேசிய இனம் வந்துட்டு இந்தியனுங்கிறத சூஸ் பண்ணிவிடுங்க. உறவு முறை வந்து இதில் நல்லா நீங்கள் வந்து கிளியராக இருக்கணும் சரிங்களா. குடும்ப தலைவருக்கு நீங்கள் உள்ளிடுறவர் வந்துட்டு என்ன உறவு முறை சரிங்களா. இந்த உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா மனைவி இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நான் மனைவி அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ சகோதரியாக மகனான்னு பார்த்து எதுவாக இருக்கோ கரெக்டாக அந்த உறவு முறை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த நபர் வந்துட்டு அவங்களுக்கு மனைவி ஆகுது சரிங்களா. ஸோ அடுத்தது அவங்களோட தொழில், தொழில் வந்து நான் ப்ரைவேட் சூஸ் பண்ணுறேன். மாத வருமானம் வந்துட்டு உங்களோட மாத வருமானத்தை நான் என்டர் பண்ணுறேன் சரிங்களா. என்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளிடலாம், அவங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம் சரிங்களா. ஸோ என்கிட்ட இருக்குது, அதனால் நான் வந்து வாக்காளர் அட்டை எண் வந்துட்டு உள்ளிடுறேன் அந்த எண்ணை. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஆதார் எண் இருக்கிட்டிருக்காங்க. ஸோ 5 வயதுக்கு மேற்பட்டவங்க இல்லையா. ஸோ மனைவி அப்படின்னா 5 வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருப்பாங்க, அதனால் நான் ஆதார் எண்ணை உள்ளிடுறேன். 4 டிஜிட்டாக உள்ளிட்டுருங்க ஒவ்வொரு பாக்ஸ்லேயும். ஸோ அடுத்தது மற்ற ஆவணங்களில் ஆதார் அட்டை தேர்ந்தெடுக்கலாம், இல்லைனா பிறப்பு சான்றிதழ் தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் ஆதார் அட்டை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதில் ஸ்கேன் காப்பி மறுபடியும் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை போய் மறுபடியும் சூஸ் பண்ணி இங்கே வந்து பதிவேற்றுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் மேலே அது வரும், வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதுன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உறுப்பினர் விவரம் சேமின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட உறுப்பினர் விவரம் வந்து மறுபடியும் சேமிச்சிருவாங்க, சேமிக்கப்பட்டதுன்னு வரும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஸோ கீழே நீங்கள் பார்க்கலாம் அவங்க மனைவி அப்படிங்கிற அந்த உறவு முறையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இன்னொருத்தர் வேணும் அப்படின்னா நீங்கள் உறுப்பினரையும் சேர்க்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரையும் சேர்க்கலாம் சரிங்களா. ஸோ எத்தனை பேர் வேணாலும் சேர்க்கலாம், நான் மகனை வந்து நான் சேர்த்திட்டேன், ஏன்னா வீடியோ லென்த்தாக போகிறனால உங்களுக்கு வந்து சேர்த்திட்டேன். ஸோ அது கீழே பாருங்கள் அட்டை தேர்வில் ரைஸ் கார்டாக சுகர் கார்டான்னு சூஸ் பண்ணுங்கள். நான் ரைஸ் கார்டு சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது குடியிருப்பு சான்றிதழ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் அட்டை, மின்சார கட்டணம் இல்லைனா சொத்து வரி ரசீது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் சொத்து வரி ரசீது சூஸ் பண்ணிட்டேன். அதோட ஸ்கேன் காப்பி வந்து 1 MB இருக்கணும், அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டைரக்டரியில் போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது பதிவேற்று அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும், அதை நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதிவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அது கீழே வந்து உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து காமிக்கும் சரிங்களா. இமேஜ் 1 அப்படிங்கிற ஃபைல் காமிக்கும். அடுத்தது எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இணைப்பு பதிவு செய்யப்பட்ட நபரின் பெயர் அதில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர் பெயர் வந்து அதில் வரும், அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இணைப்பு 1 இருக்கா 2 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 1னா 1ல நீங்கள் இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ அடுத்தது எண்ணெய் நிறுவனம் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ பிபிசி, HVC இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து எல்பிஜி நுகர்வோர் எண் சரிங்களா. உங்களோட அந்த கார்டு இருக்கு இல்லையா, அந்த கேஸ் கார்டோட
நம்பர். அடுத்தது எரிவாயு நிறுவனத்தின் பெயர், சரிங்களா? நீங்கள் எந்த நிறுவனத்தில் வந்து அந்த எரிவாயு வாங்குறீங்க அப்படிங்கிற அந்த பெயர் அந்த அட்டையிலேயே இருக்கும், கேஸ் புக்லேயே நீங்கள் அதை வந்து அப்படி டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டரோட எண்ணிக்கை, சிலிண்டர் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கலாம் இல்லைனா ரெண்டு இருக்கலாம், சரிங்களா? ஸோ அப்படி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ரெண்டு இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஒன்று தான் இருக்குது, நான் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து உறுதிப்படுத்துறதுக்கு இங்கே டிக் பண்ண சொல்லும், நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு குடும்பத் தலைவரோட ஃபோட்டோஸை வந்து முதல்ல அப்லோட் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்கள் மேலே போயிட்டு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைட் கார்னரில் இன்னும் வந்து புகைப்படத்தை வந்து நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா இன்னும் அப்லோட் பண்ணலை. ஸோ அதை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி அது எங்கே எந்த டைரக்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ அது அது பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு கீழே வந்துட்டு உறுதிப்படுத்துதலில் வந்துட்டு டிக்கு எடுத்திருக்கோம், நீங்கள் அந்த டிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு சொல்லி அந்த பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா பதிவு செஞ்சிடும், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்களது விவரங்களை உறுதிப்படுத்தவும்னு சொல்லி கேட்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும், சரிங்களா? ஸ்க்ரோல் பண்ணி ஒன் பை ஒன்னாக அப்படியே வரிசையாக செக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ குடும்பத் தலைவரோட ஃபோட்டோஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ணிவிடுங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டரு. ஏன்னா நடுவில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைப்பீங்க, இல்லைனா லாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க, அப்போ வந்துட்டு உங்களுக்கு சர்வர் பிஸி ஆகிடும். ஸோ அப்போ வந்து ஃபோட்டோ அப்லோட் ஆகாது. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் முதல்லே வந்து நீங்கள் அந்த குடும்பத் தலைவரோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ கீழே வந்துட்டு பதிவு செய் அப்படிங்கிறது மறுபடியும் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மின்னணு அட்டை விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு எண்ணுன்னு சொல்லி ஒரு எண்ணு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இந்த குறிப்பு எண்ணை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ உங்களோட அட்டை வந்து எந்த நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத இந்த குறிப்பு எண் மூலிமா தான் நீங்கள் செக் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ ஃபர்தராக ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸோ ஃபோர் டேஸாக கழிச்சுட்டு உங்களோட அந்த அட்டையோட, அதாவது நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ண அந்த அட்டை எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கணும், சரிங்களா? அது எப்படி பார்க்குறது அப்படின்னா இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்பிடிஎஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் முதல்ல வரக்கூடிய வெப்சைட், சரிங்களா? அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி, ஸோ அந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கு கீழேயே இருக்கும் பாருங்கள் மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்ட்டு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு மின்னணு அட்டைக்கான விண்ணப்பத்தின் நிலைன்னு இந்த குறிப்பு என்னன்னு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறிப்பு எண்ணில் அந்த குறிப்பு எண் அப்படின்னு அந்த கொடுத்துருந்தாங்கல்ல அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பதிவு செய்யணும்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான அந்த விண்ணப்பத்தின் பதிவு செய்யப்பட்டது இப்போ வந்து நம்ம பதிவு மட்டும் தான் செஞ்சுருக்கோம், அதனால் பதிவு செய்யப்பட்டதுன்னு வரும். அடுத்து ஆவண சரிபார்ப்பு, துறை சரிபார்ப்பு, தாலுக்கா வழங்கால் அதிகாரியின் ஒப்புதல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்துட்டு உங்களோட அந்த அட்டை வந்து மூவ் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா வந்துட்டு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கேப் விட்டு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இந்த நாலு ஸ்டேஜும் டிக் ஆனதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் பாருங்கள் விண்ணப்ப பதிவு இருக்கும்னு இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும், சரிங்களா? அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து அந்த ஸ்மார்ட் கார்டை உங்கள் கையிலேயே கொடுத்துடுவாங்க, நீங்கள் ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம், சரிங்களா? ஸோ இதுக்காக நீங்கள் எந்த அமௌண்ட்டுமே எங்கேயுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ போனதும் அந்த நீங்கள் ஃபார்மை கொடுத்துட்டு, அதாவது நீங்கள் பிடிஎஃபாக பிரிண்ட் போட்ட அந்த ஃபார்மை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்மார்ட் கார்டை வந்து அங்கே பிரிண்டாகி அங்கே வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம், சரிங்களா? ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான வந்துட்டு ஒர்க்கு, சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஒரு டைம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், திரும்ப திரும்ப பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகிடும், சரிங்களா? உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி நியூ ஸ்மார்ட் கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம், உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை உங்கள் ரிலேஷனுக்கோ நீங்களே வந்துட்டு ஒரு நியூ ஸ்மார்ட் கார்டுக்கான அந்த அப்ளிகேஷனை வந்து இங்கே ஆன்லைனில் ஃபில் பண்ணி நீங்கள் ஈஸியாக வாங்கி கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.